அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவன் அனுகிரக யோகத்தில் சித்தருடைய அம்ச வினைகளால் ஆராய்ச்சிகள் மூலமாக நான் வந்து இந்த எண்ணெய் தயார் செஞ்சுருக்கேன். இந்த எண்ணெய் மகத்துவம் என்ன பார்த்தீங்கன்னா, வேர்கள் நல்லா ஊற வைக்கணும். ஒரு 21 நாள் ஊற வைத்து 5 எண்ணெய்கள் எல்லாமே கலக்கப்பட்டு கட்டு மந்திரம், ஈசனுடைய கட்டு மந்திரம், விஷ்ணு பிரம்மனுடைய கட்டு மந்திரம், சித்தருடைய அம்ச மந்திரங்கள் எல்லா மந்திரங்களும் சூற்றப்பட்டு இதற்கு உண்டான மகத்துவத்தையும் சக்திகளையும் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய எண்ணெய்கள். இந்த எண்ணெய் எதற்கெல்லாம் பயன்படுத்தும்? எல்லாம் பாக்கியத்துக்கும், தன தானிய செல்வம் ஆரோக்கியம் எல்லாமுடைய கிரகத்துக்கும் உபயோகமாகக்கூடிய மகத்துவமான ஒவ்வொரு இலத்திலும் ஒளி பரவட்டும் அப்படின்னு சொல்லி இந்த எண்ணெய் நாங்கள் தயார் செஞ்சுருக்கேன். இது என்ன மகத்துவம் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் தண்ணி ஊற்றினாலும் எரியப்படும். சாதாரணமாக வேறு இந்த மந்திரம் இது அதில் விளக்கில் ஈத்துனா இன்னும் மகத்துவமாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த எண்ணெய் ஊற்றுறேன். ஒவ்வொரு இல்லத்திலேயும் முன்னோர்கள் சாபங்கள், பாவங்கள், தோஷங்கள், இல்லத்தில் ஆரோக்கிய குறைவுகள், திருமணம் தடைகள், புத்திரபாகியம் தடைகள், மனவேதனை, மனசிக்கல், நிம்மதியை தேடி எங்கேயோ செல்றீங்க, தியானத்தில் முக்தி அடையுது, சர்வ யோகத்துக்கும் இந்த எண்ணெயுடைய மகத்துவமானது. இது அந்த தீபமாக நான் கையெழுத்து போடுறேன். ஒளியாக ஒவ்வொரு இல்லத்திலையும் ஒளியாக பரவி எல்லாமுடைய சக்திகளும் பிரகாசத்தையும் இந்த தீபம் உங்களுக்கு மகத்துவம் கொடுக்கும். ஆதி காலத்தில் சித்தர்களெல்லாம் நீரால தீபங்கள் ஏற்றப்பட்டார். இப்பொழுது நிச்சயமாக அது சாதனை செய்யலாம். வெறும் எண்ணெய் ஊற்றி திரிகள் ஊற்றி பாருங்க, நான் தண்ணி ஊற்றுறேன். எந்த ஒரு படப்படப்பு இல்லாமல் சகல பாகத்தையும் ஜோதியாக காணப்படுகிறது. இந்த தீபங்கள் ஒவ்வொரு இல்லத்திலேயுமே பிரகாச காணும் போது சிருஷ்டிகளாக பாக்கியமாக எல்லாமுடைய வரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒளி ஜோதி. இந்த எண்ணெய்கள் எல்லாம் மகத்துவம், அதற்குள்ள சிறு வேர்கள் சுற்றி கொடுக்கப்படுகிறோம். பாருங்க, எல்லாமுடைய தோஷம் பாவங்கள் கர்மங்கள் எவ்வளோ செய்து அறியாத செய்ததனால் இன்னையும் கஷ்டப்படுத்து கொண்டு இருக்காங்க எல்லா மக்களும். அதே போல் அதுக்கு ஒரு விட வேணும். அதனால் சித்தருடைய ஆராய்ச்சிகள் மூலமாக நான் வந்து கண்டுபிடித்து வழிபாடு செய்கிறோம். எண்ணெயோட பேர் என்னம்மா? எண்ணெயுடைய பெயர் ஸ்வஸ்திக் தோஷ நிர்வன் அர்பல் தீபமானி. எல்லாம் தோஷத்தையும் சித்த மூலிகையாக தீபமாக ஒளித்திறப்பு. இது எப்பப்ப ஏத்துறதுமா? தினம் தினம் ஏத்துறதா? தினமும் பொதுவாக ஏற்றலாம். மட்டுமா காலையில விடிகாலத்துல பிரம்ம நேரத்துல 5-6 தீபம் ஏற்றலாம். தியானத்துக்கு இந்த எண்ணெய் உபயோகம் செய்யலாம். எல்லாமுடைய கஷ்டத்துக்கும் ஒரு விடையாக கிடைக்கப்படும். சரிம்மா, நன்றி. சிவாய. இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வைத்தியம் இடத்துல வந்து இந்த எண்ணெய் கிடைக்கப்படும். தோஷ நிவாரண எண்ணெய்ன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்கிட்டு மகத்துவம் பெறுங்க. இதோடைய யோகம் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பாகத்தையும் பெற்று பெறுவாக எல்லோரும் வாழ வேண்டும். அதனால் இந்த எண்ணெய் யோகமாக இருக்கக்கூடிய திசை யோகம் தோஷம் நிவர்த்தி எது செய்தாலும் நீங்கள் செயல்பட்டு வழிபாடு செய்யுங்க. இது வந்து நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்தி உங்கள் மகத்துவத்தை எங்களுக்கு சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. நன்றி. சிவாயினா.